வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு 100-200 ரூபா செலவில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம், நம்ம வீட்டில் பழைய துணிகள்லாம், நல்ல துணிகள், பத்தாத துணிகள். அது பத்தாதுன்னா நமக்கு துணி நல்லாயிருக்கும், நமக்கு சைஸ் பத்தாது, நம்ம குழந்தைக்கோ இல்லை நம்மளுக்கோ சைஸ் பத்தாமல் போன துணிகள்லாம் இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் ரோடு ஓரத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கலாம், தானமாக கொடுக்கலாம். அதை போட்டு பக்கெட் வாங்கி கப்பு வாங்கி நம்ம என்ன பண்ண போகிறோம், யாருக்காவது தர்மமாக கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது பிரயோஜனமான ஒரு துணியாக இருக்கும். இதை செய்துக்குங்க, செய்துட்டு நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். அதாவது குடும்ப சுபிக்ஷம் அப்படின்றதோட நமக்கு பணம், இந்த பணம் வந்து மனித வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒன்று. குணம் தேவை, பணம் தேவை, இதெல்லாம் தாண்டி வந்து புண்ணியம் தேவைலாம் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நிறையா. அதை தாண்டி நம்ம வீட்டில் ஒரு வற்றாத பணம் தங்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது ஒரு எளிமையான ஒரு விஷயந்தான். என்ன பண்ணலான்னா, நிறைய சொல்லியிருக்கேன் பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உப்பு, இந்த உப்புவை வச்சு பல காரியங்கள் நம்ம செய்ய முடியும். உப்பில் எந்த பொருளை சேர்த்தால் நமக்கு ஐஸ்வர்யத்தை அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். உப்பு, அதாவது பொதுவாக சொல்ல உப்பிட்டவரை உள்ளளவு நினை அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய வார்த்தை இருக்குது. யாராவது உங்களுக்கு சாதம் போட்டாங்கன்னா அந்த சாதம், அதாவது குழம்பு, அதில் உப்பு இருக்கும். இந்த உப்பு மூலியமாக செய்யப்படுற எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்கள உள்ளளவு நினை, அதாவது உயிர்வுக்கும் அவங்கள வந்து மறக்காதேன்னு சொல்கிறாங்க. ஏன் ஒரு சாப்பாடு போட்டவங்கள மறக்காத, ஒரு குழம்பு ஊற்றினவங்கள மறக்காதேன்னு சொல்லாமல் உப்புன்ற ஒரு வார்த்தை எடுத்தாங்க. உப்பு வந்து சிறப்பு மிக்க ஒரு பொருள். ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறது உண்டு, ஒரு குழம்பில் உப்பு இருந்தால் உப்பு இருக்குது இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உப்பு குறைஞ்சதுன்னா உப்பு இல்லைன்னு சொல்லுவோம் நம்ம. உப்பு அதிகமாயிட்டா உப்புன்னா அதிகமாக இருக்குது குழம்புலன்னு சொல்லுவோம். ஆனால் சரியாக இருந்ததுன்னா உப்பு கரெக்டாகுதுன்ற வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டோம். ஏன்னா உப்பு மட்டும் எப்போவுமே அப்படி தான். உப்புக்கிட்ட மிகப்பெரிய தத்துவங்கள்லாம் இருக்குது. உப்பு எங்கேருந்து வருது அப்படின்னா, கடலில் இருந்து தான் நமக்கு கிடைக்குது, தண்ணியிலிருந்து நமக்கு வருது. ஆனால் அது அழியிறதும் பாருங்கள், தண்ணியில் தான் அழியும். கடல்லேருந்து தண்ணியிலேருந்து வர ஒரு உப்பு நம்ம குழம்புல போட்டுருவோம், இல்லை எதுலேயோ போடுறோம் பாருங்கள், போட்டோன்னா தண்ணி தானே, அது கலக்கினோன்னா அப்படியே அழியும். எதுலேருந்து உருவாகுதோ அதுலேயே அது அழிக்கப்படுகிறது. மிகப்பெரிய தியாகத்தில் மிகப்பெரிய தியாகம் உப்பு தான். இந்த மாதிரி இந்த உப்பை வந்து லக்ஷ்மிக்கு ஈடாக சொல்லப்படுறது உண்டு. மகாலட்சுமி ஈடாக சொல்லுவோம். வீடு கிரகப்பிரவேசனாலும் அந்த உப்பை தான் பிரதானப்படுத்துகிறோம். அதனால தான் அந்த காலத்தில் உப்பை வந்து அதிகமாக வீட்டில் வச்சுருப்பாங்க. பெரிய உப்புனா கல் உப்பு. நான் சொல்லி நீங்கள் இப்போ சொல்கிறதெல்லாம் சால்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க, சால்ட் இல்லை, கல் உப்பு. அது எப்படி இருக்குன்னு கூட வந்து சொல்கிற நிலைமைக்கு இப்போ வந்துவிட்டோம். அது கட்டி கட்டியாக, சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும், இப்படிலாம் சொல்கிற நிலைமை வந்துடுது பாருங்க. ஏன்னா எல்லா வீட்லேயும் சால்ட்டு இப்படி இருக்காதிங்க. லக்ஷ்மி கடாட்சம் எது அப்படின்னா அது கல் உப்பு தான். அதனால தான் காலத்தில் வந்து கல் உப்பை ஒரு பெரிய ஜாடி, மண் குடுவை, இதில் வந்து வீட்டில் நிறைய வச்சுருப்பாங்க. கடைங்களில் கூட பாருங்கள், முன்னெல்லாம் நான் சொல்கிறது கொஞ்சம் பழைய ஆட்கள், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், கடையை பூட்டிட்டு போனால் வெளியில் அடிக்கிருக்கோம். கல் உப்புடைய பேக்கெட்டுகள்லாம் வெளியில் தான் அடிப்பிருக்கும். ஏன்னா அதை திருடக்கூடாது, திருடினா மிகப்பெரிய பாவம் சாபம். கல் உப்பை திருடக்கூடாது, அதனால் உப்பு மொத்தத்தில் அது திருடுதல் கூடாது. இப்படிப்பட்ட பல அம்சங்கள் நிறைந்தது தான் உப்பு. இந்த உப்பை வச்சு சுற்றி போடுறது, வெளியில் போன வீட்டுக்கார், அப்போது நான் சொல்கிறதெல்லாம் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா அப்போ ஃபோன் கால்லாம் கிடையாது இல்லையா. நான் சொல்ல ஒரு 50-80 வருஷம், 100 வருஷம் எல்லாம் இந்த உப்பை வச்சே கண்டுபிடிப்பாங்க, அவர் இருக்காரா இல்லையா, எப்போ வருவாருங்கிற ஒரு தன்மைகள் எல்லாம் அக்காலத்தில் இருந்தது, கிராமப்புறங்களில் இருந்தது. இந்த உப்புக்கு இத்தனை சக்திகள் நிறைந்தது. திருஷ்டியும் சுற்றுறதுக்கு யூஸ் ஆகுது, கண்டுபிடிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது, நம்ம சாப்பிட்ற உணவுக்கு ரொம்ப முக்கியமாக பயன்படக்கூடியது உப்பு. சரி, இந்த உப்பில் எதை சேர்த்தால், எதை வைத்தால் நமக்கு பணம், வற்றாத பணம் இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு அப்படிங்கிறது தான் இப்போது இந்த இது. அது எதுக்காக கொஞ்சம் அதை கொஞ்சம் இழுத்து சொல்கிற நிலைமை ஆயிடுதுன்னா, முதல்ல உப்போட தன்மைகள் தெரியணும். நிறைய வீட்டில் அந்த உப்பை மதிக்கிறதே இல்லை, அதை மிதிக்கிறேன்ற நிலைமையில் போயிடுச்சு. உப்பு கீழே கொட்டினா தரித்திரம், கீழே கொட்டக்கூடாது. இறைவனுக்கு சமமானது பூமியில் வஸ்து இருக்குதுன்னா, வஸ்துன்னா இருக்குன்னா அது உப்பு தான். அரிசி அரிசியெல்லாம் அப்புறம்தான், முதல்ல உப்பு தான் பிரதானமாக சொல்லப்படுறது. சரி, போகட்டும். உப்பை முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒரு மண் பாத்திரத்தில் வைக்கணும், இல்லைன்னா பீங்கான் ஜாடியில் வைக்கணும். பீங்கான் ஜாடி இருக்கு இல்லையா, அதில் தான் உப்பை சேமித்து வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த மண் பாத்திர, மண் பானைகள், அது உப்பு போடுற மாதிரி குடுவைகள்லாம் இருக்குது, அதில் தான் இந்த ரெண்டு தான் வைக்கணும். கண்ணாடி பாத்திரத்தில் உப்பு வைக்கக்கூடாது, பிளாஸ்டிக்கில் உப்பு வைக்கக்கூடாது, அலுமினியத்தில் வைக்கவே கூடாது, அது அரிச்சுடும்.
பித்தளையில் வச்சாலும் செப்பில் வச்சாலும் எதுலேயுமே உப்பை நம்ம சேர்க்க முடியாது. நம்ம இப்போ நம்ம வேலைக்கு எதில் இருக்கணும்னா, ஒன்று மண் பாத்திரமாக இருக்கணும், இல்லைன்னா அந்த ஜாடி வாங்கிங்க, அந்த பீங்கான் ஜாடி வாங்கிங்க, இதுதான் நமக்கு தேவை. கிட்டத்தட்ட எவ்வளவு குறைத்தலாக இருந்தாலும் ஒரு 3 கிலோ உப்பு பிடிக்கணும். அது ஒரு 3 கிலோவாவது பிடிக்கணும், தாராளமாக இருக்கணும். அது சும்மா குருஜி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உள்ளோண்டு எடுத்து குழம்புல போடுற மாதிரி போடக்கூடாது. 3 கிலோ உப்பு பிடிக்கணும். இதை வந்து நல்ல உப்போ இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி அதை தயாராக வச்சுக்கிங்க, இந்த ஜாடியும் இந்த உப்பும். இப்போ நாட்டு மருந்து கடையில் போயிட்டு, நம்ம வீட்டு எல்லா கடைகள்லையும் கிடைக்கும், கொட்டைப்பாக்குன்னு ஒரு பாக்கு இருக்குது, உருட்டையாக சின்னதாக கோலி சைஸு, கொஞ்சம் வெள்ளையாக கொடு கொடாக இருக்கும், சீவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்கில் சீவர் தான் அந்த சீவல். களிப்பாக்குங்கிறது வேறு, நம்ம வெத்தலை பாக்கோட சேர்த்து வைக்கிறோம் இல்லையா, அது களிப்பாக்கு, அது கிடையாது. கொட்டைப்பாக்கு ரவுண்டாக உருண்டையாக இருக்கும், கொஞ்சம் கூர்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது நிறைய பூஜைகளுக்கு பயன்படுத்தக்கூடியது, ரொம்ப விசேஷமான பொருள். அது லக்ஷ்மி கடாட்சம், அதாவது இந்திராணியோடைய அம்சம் பெற்றது, லக்ஷ்மி அம்சம் பெற்றதுன்னு சொல்லுவாங்க. விஷ்ணுவோடைய நிறைய நிறைய வார்த்தைகள் வந்து வடநாட்டில் அது ரொம்ப பிரபலம். அது அதுதான் எல்லா பூஜையிலையும் அவங்க பயன்படுத்துறது. நாம் வந்து பூஜைகளுக்கு அதை அதிகமாக பயன்படுத்தலை, கல்யாண வேலைகளில் அதை பயன்படுத்துகிறோம், அந்த கல்யாண பரிகாரங்களில். அப்படிப்பட்ட அந்த கொட்டைப்பாக்கு எடுத்துங்க, அதில் வந்து ஒரு 9 கொட்டைப்பாக்கு நீங்கள் வாங்கிக்கணும், தரமாக இருக்கணும், நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு 9 கொட்டைப்பாக்கை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்து அதை சுவாமிகிட்ட அலம்பெல்லாம் தேவையில்லை, பொதுவாக அதை சுற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே சுவாமிகிட்ட வச்சு நல்லா வேண்டி வணங்கிக்கணும். வேண்டி வணங்கிட்டு அதை ஒரு சின்ன மஞ்சள் கலர் துணியில் அல்லது சிகப்பு கலர் துணியாக இருக்கணும், இந்த 2 கலரில் எந்த கலராக இருந்தாலும் சின்னதாக இருக்கணும், அந்த துணியில் இதை வச்சுருங்க. வச்சுக்கிட்டு ஒரு 5 ரூபா காயினோ அல்லது 10 ரூபா காயினோ அதோடு சேர்க்கலாம். இல்லை வெள்ளி காயின் வந்து இருக்குது பாருங்கள், அது வெள்ளி காயின் வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கெல்லாம் கூட இருக்குது. ஒரு கிராம் வந்து 100 ரூபா வெள்ளி காயின், நம்ம சேடு கடைகளில் கேட்டாலும் சரி அல்லது பெரிய கடைகள்லேயும் கிடைக்குது. 1 கிராம் வந்து 100 ரூபா 120 ரூபா ரேஞ்சுக்கே இருக்குது. அது ஒரு காயின் இருந்தால் கூட நல்லது தான், அதை வாங்கிக்கிங்க. அது இருந்தாலும் அதை வச்சுக்கலாம் கூட. நான் சொல்கிறது கொட்டைப்பாக்கு, அடுத்தது இந்த காயின், அப்புறம் ஒரு சின்ன தங்கம் ஏதாவது இருக்குதுன்னா, நமக்கு ஒரு சின்ன மூக்குத்தி சைஸுக்கு இருக்குது, மூக்குத்தியே இருக்குது ஒன்று, இல்லை திருகாணி இதை தொலைஞ்சி திருகாணி இருக்குது அப்படின்னாலும் சரிதான், அதை நல்லா சுத்தமாக அலம்பிட்டு அதையும் அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த சின்னதாக மூட்டை மாதிரி கட்டிடுங்க. கட்டி இந்த உப்பு ஜாடிக்கு உள்ள அடியில் வச்சு விடுங்க, வேறு எதுவும் வேணாம். கொட்டைப்பாக்கு, ஒரு வெள்ளி காயின், அப்புறம் நம்ம புழக்கத்தில் இருக்கிற காசு, தங்கம் மூக்குத்தியோ திருகாணியோ இல்லை ஏதாவது இருந்தது அப்படின்னா வச்சுக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல, வச்சு கட்டிட்டு நல்லா அடியில் வச்சுருங்க. இது ஒன்றும் பண்ண வேணாம், நீங்கள் அப்படியே வச்சது வச்சதாக இருந்துட்டு போட்டோம், அது எதுவுமே பண்ணுறதுக்கு ஒன்றும் வேலை கிடையாது. இதை வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்களுடைய சமையல் அறையில் அதை பத்திரமா, நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், உப்பு ஜாடி எங்கே வைக்கணும், அரிசி எங்கே வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் இதை சமையல் அறையில் உப்பு இதில் வச்சுடுங்க. ரெகுலராக நீங்கள் வந்து கல் உப்பை பயன்படுத்தணும். எதுக்கு தேவையோ அதுக்கு சால்ட்டு பயன்படுத்திங்க, அதாவது பத்தாததுக்கும் அவசரத்துக்கு கலந்துக்கிறதுக்கு சால்ட்டு பயன்படுத்துங்க, மீதி எல்லாத்துக்கும் குழம்புக்கெலாம் நீங்கள் கல் உப்பை பயன்படுத்துங்க. தினப்படி பெண்கள் வந்து கல் உப்பை தொட்டு சமையல் செய்தால் கடாட்சம் பெருகும், தரித்திரம் வராது. கரதரித்திரம், கை தரித்திரம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வராது. அதனால தான் அந்த காலத்தில் அந்த உப்பை எடுத்து எடுத்து போடுன்னு சொல்லுவாங்க. சால்ட்டை வந்து கையில் எடுத்து போட மாட்டோம், ஸ்பூனில் எடுத்து போடுவோம். கல் உப்பு வந்து எப்படின்னா கரண்டி போடாதீங்க, கையில் தான் எடுக்கணும், எடுத்து பயன்படுத்திக்கிட்டே இருங்க. கல் உப்பு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க, அது உள்ளே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், பணம் சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ரொம்ப அருமையான ஒரு பரிகாரம் இது. குடும்பத்தில் பணம் தொடர்ந்து நிற்கிறதுக்கு, பணப்புழக்கம் அதிகமாக ஆகிறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா பணம் நம்ம குடும்பத்தில் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும், விரயங்கள் இல்லாமல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு அற்புதமான பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து, ஏன்னா இதெல்லாம் செலவு கம்மி தான், மொத்தமே இப்போ நான் சொன்னதை நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 300 ரூபா செலவில் செட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். அதில் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் கிடைக்கிது பாருங்கள். ஒரு சிறப்பாக இதுக்கு விரதம் இருக்கணுமா, இதுக்கு பூஜை பண்ணணுமா அப்படிலாம் வந்து ஒன்றுமே கிடையாது. சரி திடீர்னு சில பேர் கேட்பீங்க, இந்த கல் உப்பை நாங்கள் வீட்டில் மீன் குழம்பு செய்வோம், கறி குழம்பு செய்வோம், அதுக்கெலாம் யூஸ் பண்ணலாமான்னா எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். இதுக்கும் உங்களுடைய சமையலில் நீங்கள் அது நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் தாராளமாக இந்த உப்பை எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்திக்கலாம். சுற்றி போகிறது கூட இதில் வந்து ஒரு புடியை எடுத்து சுற்றி போடலாம், அதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. இந்த நான் சொன்ன பொருள் உப்புக்குள்ளே இருக்கணும், இவ்வளோ தான் விஷயம். இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.